ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பானு. நாம் இப்போ சுவையான மட்டன் கிரேவி செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கிரேவியில் நம்ம தேங்காய் ஊற்றாமல் செய்ய போகிறோங்க. ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வச்சு செய்ய போகிறோங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. ரொம்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா கமகமான வாசனையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம இப்போ இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதக்கலாங்க. நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் கூட போட்டு வதக்கலாங்க. நாங்கள் இருக்கிற இப்போ பெங்களூரில், இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டு வதக்குறேங்க. இந்த வெங்காயத்தோட ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கலாங்க. இந்த மட்டன் கிரேவிக்கு நம்ம இப்போ தேங்காய் சேர்க்க போகிறது இல்லைங்க. தேங்காய் சேர்க்காமல் ஒரு சிலருக்கு வயசானவங்களுக்கெல்லாம் தேங்காய் வேணான்னு நினைப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு தேங்காய் இல்லாமல் மட்டன் கிரேவி தாங்க நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ஈஸியாக, பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி இந்த கிரேவி இருக்குங்க. வாங்க இப்போ செய்யலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றின வெங்காயத்தை ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சாச்சுங்க. இப்போ இரண்டு தேக்கண்டு எண்ணெய் விடலாங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ரெண்டு பிரிஞ்சி இலை போடலாங்க. ஒரு ரெண்டு சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதை போடலாங்க. ரெண்டு தக்காளிங்க, சிறிய சைஸ் தக்காளி ரெண்டு, நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வதங்கின அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ சுத்தம் செஞ்சு வச்சுருக்க மட்டன் எடுத்து போடலாங்க. நல்லா தண்ணி இருத்துட்டு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலரி விடலாங்க. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டை போடலாங்க. ஆனியன் பேஸ்ட்டு போட்டு நல்லா கலரி விடலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வருது. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கே நல்லா மணமாக இருக்குது. பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான இன்னொரு மசாலாவை பார்க்க பொருள் அரைச்சிடலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. இது தேங்காய்க்கு பதிலாக நல்ல டேஸ்ட்டு வருங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டு வருங்க. முந்திரி பருப்பு போட்டு அரைச்சோம்னா, அதோடு கொஞ்சம் மிளகுங்க, கொஞ்சம் ஜீரகங்க,
இதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. பாருங்க மட்டன் நல்லா உப்பு மஞ்சத்தூள் நல்லா வெந்து நல்லா வதங்கி வருது. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போடலாங்க. நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேங்க. எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் கொஞ்சம் நல்லா போடுறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் காரம் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து நம்ம இதில் ஊற்றுறோங்க. அந்த பேஸ்ட்டை பட்டை கிராம்பு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றுறோங்க. இதை முந்திரி தேங்காய்க்கு பதிலாக இந்த முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில்